ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையில் உள்ள மசாலா கடலை எப்படி வீட்லேயே சிம்பிளாக குயிக்காக உடனே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும், சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, குயிக்காக உடனே செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே இந்த மாதிரி 1 கப் அளவு கடலை எடுத்திருக்கேன். இந்த கடலை நான் வறுக்காத கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த கடலையும் எடுத்துக்கலாம், வறுக்காத கடலையும் எடுத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல பெருசு பெருசாக கடலையாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா இல்லைன்னா. தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனைக்காக. இதை நான் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கிறேன் சோம்பை. 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல நறுமணம் கொடுக்கும். 1 கைப்பிடி அளவு இந்த மாதிரி கறிவேப்பிலையை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா உப்பெல்லாம் எல்லா கடலையிலையும் படணும், அதனால் இப்போ நம்ம 1 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே எல்லா கடலையிலையும் படும், அதனால தான் இந்த மாதிரி தண்ணி கலந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுந்துருக்குல, அதுதான் நல்ல நறுமணமாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் இந்த மாதிரி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதில் நான் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு நல்ல கடலை மாவு கிறிஸ்பியாக கொடுக்கும், நம்மளுக்கு பேக்கரி கடைகளில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும். 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தெளித்து விட்டால் போதும். இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டாச்சு, நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போது எல்லா கடலையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா தடவின கடலையை நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தீஞ்சு போயிடும், நல்லா கருகி போயிடும், நம்மளுக்கு சுவையாக இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல மிதமான சூட்டில் பொறிச்சு எடுத்துக்கணும். நம்ம எப்போதுமே இந்த மாதிரி கடலை போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டுறக்கூடாது, மசாலா எதுவுமே ஒட்டாமல் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆனோன்னே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மசாலா நல்லா உதிராமல் வரும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியான கிறிஸ்பியான நம்மளுக்கு டீ கடையிலலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரியான மசாலா கடலை தயாராகிடும். இப்போது இது எப்படி பதம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கணும், அப்போ தான் இது சரியான பதம் நம்ம இது எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி டிஷ்யூ இல்லைனா பேப்பர் எதுலையாவது எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அவ்வளோதான், நல்லா சூடு ஆறணோன்னு இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, ஒரு அதே மாதிரியான சுவையில் இருக்கும், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எப்படி செஞ்சோமோ அதே சுவையில் தான் இருக்கும்.
பத்து நிமிஷம் கூட ஆகாது. டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம். அதுவும் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.